My question is to director sir. பாஷால எப்படி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியோ மார்க் ஆண்டனின்ற கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரகுவரன் சார் இல்லனா கூட அந்த டைட்டில் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? நான் வந்து ரகுவரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன். வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து நான் பார்க்கறது உண்டு. ரகுவரன் சாரை சின்ஸ் மை ஸ்கூல் காலேஜில் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ண நாட்கள். ஸோ பாஷா எவ்வளோ பெரிய ஒரு ஐகானிக் படமா இருக்குன்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஷா வந்து ஒரு டஃப்பான கேரக்டர். பாஷாக்கே டஃப் கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து மார்க் ஆண்டனி. ஸோ அந்த ரகுவரன் சார் பிளே பண்ண அந்த விதமும் சரி, எனக்கு அந்த பேர் வந்து மைண்ட்லேயே இருந்திருக்கு. சரி, ஒரு மாசான ஒரு படம் பண்ணும் போது இந்த டைட்டில் வைக்கணுன்ற ஒரு முடிவு பண்ணோம். ஸோ இந்த கதையெல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸ் வச்சுருப்பேன் என்னோட புக்கில். வந்து சின்ஸ் மை காலேஜ் தான் யூஸ் டு ரைட் லாட் ஆஃப் டைட்டில்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 200 டைட்டில் வச்சுருக்கேன். அதில் எந்த டைட்டில் இதுக்கு மேட்ச் ஆகும்னு பார்த்தா மார்க் ஆண்டனின்ற சவுண்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு பையன் ஒரு அப்பா, சரி பையன் பேர் மார்க் அப்பா பேர் ஆண்டனின்னு கரெக்டாக ஃபிட்டுனாச்சு. எல்லா படத்துலையும் நம்ம டைட்டில் எடுத்துகிட்டு போய் திணிப்போம். ஸோ இந்த படத்தில் ஆர்கானிக்காக அது நடந்ததுனால ஐ திங்க் இட்ஸ் ரகுவரன் சார்ஸ் பிளஸிங் தான் நினைக்கிறேன் அந்த படத்தில். நியூலேருந்து அன்பே அறவிலேருந்து மிகப்பெரிய ஃபேன் நம்ம. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் த்ரிஷாகண நயன்தாரா பண்ணும்போது ஐ வாஸ் 23. வந்து 22 போய் கதை சொல்ல ஆரம்பித்தேன். வென் ஐ வாஸ் 23 வந்து அந்த ஃபஸ்ட் படம் பண்ணேன். 23 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அப்போது ஒரு பிரேக்கப் வேறு போயிட்டு இருந்தது, மைண்டில் அதான் இருந்துச்சு. பேப்பரில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே படமாகிட்டேன். நீங்களும் படத்தை ஹிட் பண்ணிட்டீங்க, அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் சினிமா பிஸ்னஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது வந்து அதே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ நிறைய திட்டாங்க படத்தில். வந்து ஒரு டைலாக் எழுதும் போது நான் என்ன நினச்சி எழுதுனேன், நானே எல்லாத்தையும் மாற்றி மறந்து மாறி போய் வந்திருக்கேன் ஒரு டைலாக் இருக்கும். த்ரிஷா இல்லை நான் நயன்தாரான்ற ஜானரை மாற்றி AAA படத்தை மறந்து மார்க் ஆண்டனிலாம் மாறி வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த படம் வந்து அந்த டைலாக் எழுதும் போது நான் என்ன நினச்சி தான் எழுதுனேன் அந்த டைலாக்கை. ஸோ அதுதான். ஸோ இனிமேல் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படங்கள் தான் எழுதணும்னு பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கேன்.